நண்பர் சொன்னது சரியா தான் சொன்னாரு. அது இது நிதின் கட்கரியுடைய இனாக்குரல் பண்ணது அவர் தான், 97-5 நினைக்கிறேன். மகாராஷ்டிராவில் முதல்ல அறிமுகப்படுத்தினாங்க. அது நாடு எல்லாம் எல்லாம் வந்தது. நானும் இப்போ ஒரு வெளிநாட்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்து ஒரு ரோடு, ஒரு ட்ராக்குன்னா ஒரு 8 ட்ராக் கண்டிப்பாக, 8 வழி தடமாக இருக்கும். 12 அடியிலேருந்து 15 அடி அகலம் இருக்கும் ஒவ்வொரு ட்ராக்கும், மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த ஸ்பீடில் போகிறவங்க அதில் போகணும். அதே போல் அது எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் அது போல் வசதி இருக்கு. அங்கே அதில் எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் ஒன்லி கட்டணம் செலுத்தி போகக்கூடிய ரோட்ல மட்டும்தான் போக முடியுங்கிற நிலைமை இங்கே கிடையாது. இங்க வந்து நார்மல் ரோடு இருக்கு, அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒரு 15 நிமிஷம், ஒரு 100 கிலோமீட்டர் போறதா இருந்தா ஒரு 15 நிமிஷம் அட்வான்ஸா போயிடலாம். அந்த ஹைவேல போனா, எக்ஸ்பிரஸ் ஹைவேல போனா, அந்த மாதிரிதான் எல்லா நகரங்கள்லயும் அது போல இருக்கு. ஒவ்வொரு ரோடுமே 200 அடி 300 அடி அகலத்துல இருக்கும். நல்லா அழகா மார்க் பண்ணிருக்காங்க. பிரதமர் மோடியுடைய கனவும் இந்தியா பூரா அந்த மாதிரி கொண்டு வரணுங்கிறது அவருடைய பெரிய ட்ரீம். அது அதை வந்து அவ்வளவு எளிதா வந்து பண்ண முடியாம சிரமப்படுறது, இந்த விஷயத்துல குறை இருக்குங்கிறத நான் வந்து மனசாட்சியோட நான் அதை மறுக்கல. அவர் சொன்ன குறைகள்லாம் அதுல இருக்கிறது. அதுக்காக தான் அவங்க கட்டணம் வாங்குறாங்க, ஆனா அதை செய்யறது இல்லைங்கிறது உண்மைதான். இவர் மிஸ்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து நல்ல டீட்டெயிலா ஒரு இதை கொடுத்துருந்தாரு, இதை பற்றின ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு. அதுல நான் அதை முற்றிலும் நான் அதுல உடன்பட்டு அவருக்கு நம்ம மெசேஜ் கூட அனுப்பியிருந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு சில சில எல்என்டி எல்லாம் எடுத்திருக்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, எல்என்டி ஒரு பெரிய கான்ட்ராக்டர், அவங்களுக்கு இன்னும் ஒரு சில இடத்துல பணம் வரலன்னு சொல்றாங்க. அவங்க பணம் கிடைக்க வேண்டிய பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அது 40% தான் கலெக்ட் பண்ணணும்னு இருக்கு. அதே சமயத்துல ரோட பராமரிக்கிறதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரோட பராமரிக்கலன்னா அதுலயும் கட்டணத்தை குறைக்கணும்னு இருக்கிறது. கீழ்கண்ட வசதிகள் பூரா அதுல இருக்கணும்னு இருக்கிறது. இதுக்கெல்லாம் சேர்த்துதான் நம்ம கொடுக்குறோம். அவரு நண்பர் சொன்னது போல சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போயிட்டு ஒரு கார்ல நானே பலமுறை போயிருக்கிறேன், வந்தா 1800 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் கண்டிப்பா ஆயிடும். 100 ரூபாய் 125 ரூபாயெல்லாம் நாங்குநேரின்னு ஒரு இடம் இருக்கு, அங்க 40 கிலோமீட்டர் போறதுக்கு 135 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் நிலைமை. இது வந்து மாத்தி அமைக்கணும். பிரதமருக்கு இதுல இந்த தினமலர் உரைகள் செய்தி வாயிலாக நான் பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இத வந்து ராட்சச அடிப்படையில இது இதுல மத்திய அரசு மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது, மாநில அரசு ரோடுகளும் இருக்கு, மாநில அரசு இதுல இருக்கு. நான் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளராக இருந்தாலும் கூட நான் அதை ஒத்துக்கிட்டு மத்திய அரசு மேலேயும் இதுல குறைகள் இருக்கிறது. நண்பர் வந்திருக்கிறார், அவருடைய அரசுக்கு அதை எடுத்து சொல்லணும். மாநில அரசு ரோடுகள்லயும் அது நடக்குது, அது இன்னும் மோசமா இருக்கு. ஆகையினால இந்த ஸ்கீம் வந்து இது வந்து அரசாங்கம் நம்பி கொடுத்து நல்லபடியா மக்களுக்கு சர்வீஸ் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து அதை வந்து சரியா ஃபாலோ பண்றது இல்லை. இதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும் என்பதுதான் என்னுடைய முதல் கட்ட கருத்து.